பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் கமல்ஜியை வந்து ஸ்ரீவித்யாக்கா லவ் பண்ணும்பொழுது அவர் வாணி கணபதி அவர்களை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இன்னும் கூட சில நடிகைகள் வந்து கமல்ஜியை லவ் பண்ணாங்க. எனக்காக உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் ரெண்டு நாள் செத்துருவேன்னு சொன்னாங்க. அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே எனக்கு வந்து கேன்சர், மேக்ஸிமம் 2-3 டேஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பல பலன்னு அந்த ஒரு அழகான மான்குட்டி கண்ணு மாதிரி அவங்க கண்ணு அதுதான் அப்படியே பல பலன் கண்ணீர் அடிச்சு எனக்கே பப்பு இப்படி நடந்ததுன்னு கையை பிடிச்சிட்டாங்க. சந்தோஷத்தையும் அனுபவிக்காத ஒரு பெண்மணி திரும்பி அவங்களோட கடைசி நிலைமையில கூட அவங்க சந்திக்கன்னு நினைச்ச அந்த நடிகர் கமலஹாசன் அவர்களா இதை அவங்களை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ ரீசண்டாக எல்லா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வாட் எதை எடுத்தாலுமே ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, கமலஹாசன் சார் ஸ்ரீவித்யா மேம் அது சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீவித்யா மேம் ஒரு பேட்டியில், நானும் கமலஹாசன் சார் லவ் பண்ணது அப்போ அந்த இண்டஸ்ட்ரி வந்து எல்லாருக்குமே தெரியும், அது அழியா காதல்னு சொன்னாங்க மேம். அது எப்படி மேம்? கமல்ஜியை வந்து ஸ்ரீவித்யாக்கா லவ் பண்ணும்பொழுது அவர் வாணி கணபதி அவர்களை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. அப்போது இன்னும் கூட சில நடிகைகள் வந்து கமல்ஜியை லவ் பண்ணாங்க. ஏன்னா அன்னைக்கு டேட்டில் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் அண்ட் ஒரு ஹைலி நாலேஜபிள் பர்சன்னு பார்த்தீங்கன்னா கமல் தான். ஓகே. அதை யாருமே வந்து இல்லைன்னு சொல்லப்படியே இன்றளவும் அவர் தான் நான் சொல்லுவேன். ஒரு அழகான கண்ணு, ஒரு அழகான பழக்க வழக்கங்கள், அண்ட் டக்குன்னு எல்லார்ட்டையும் பேசிடுறது. சரி, அந்த காலத்தில் எப்படி இருந்ததுங்க சினிமா இண்டஸ்ட்ரி? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கலகலன்னு பேசவே மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்கவுங்க வருவாங்க, நடிப்பாங்க, லேடிஸ் லேடிஸோட சேர்ந்துக்குவாங்க, ஜென்ஸ் ஜென்ஸோட சேர்ந்துக்குவாங்க, இப்படி தான் இருந்தது. ஓகே. அதெல்லாம் உடச்சி எரிஞ்சு இவர் சகஜமாக அவங்களோட பேசுறது, கொஞ்சம் வந்து நிறைய கட்டி பிடிச்சி நடிக்கக்கூடியதெல்லாம் இவருடைய காலகட்டத்தில் தான் நிறைய வர ஆரம்பிச்சது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கேர்ள்ஸ் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆனாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கூட மாடர்ன் கேர்ள்ஸாக இருந்தாங்க அப்போ. அதில் ஸ்ரீவித்யாக்காவுக்கு வந்து நாட்டியம் தெரியும், பாட்டு தெரியும். ஸோ இது ரெண்டுமே இவருக்கு ரொம்ப நல்லா வரும். ஈஸியாக கம்யூனிகேட் ஆனாங்க ரெண்டு பேருமே. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஆழ்ந்த காதல் தான், தெய்வீக காதல் தான். நான் கூட அவங்கள கேட்டிருக்கேன், அக்கா இது எப்படிக்கா? ஏன்னா ஆக்சுவலாக வந்து நான் அவங்களை அக்கான்னு கூப்பிட்டாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசு வித்தியாசம் தான். ஓகே. நாங்கள் ரெண்டு பேரும் தண்டாயுதபாணி பிள்ளை மாஸ்டர் கிட்ட ரெண்டு பேருமே டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தோம். அண்டு இது இந்த படத்துக்கு நெஞ்சிலூர் ஆலயத்துக்கு அவங்களும் வந்தாங்க ஆடிஷனுக்கு. ஓகே. நான் செலக்ட் ஆகிட்டு அவங்க ஆகலை. ஆனால் அவங்களுடைய நடிப்புக்கு முன்னாடி நான்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ கடைசி கடைசியாக அவங்க சாகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நான் வந்து ஒரு எனக்கு ஏற்கனவே அவங்க ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களே எஸ்பிபி சாரும். இன்னொரு சீரியலுக்காக நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க வந்து, சரி நான் கொச்சினில் இருக்கேன், புறப்பட்டு வா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை ஃபோனில் சொல்கிறேன் நான், நீ புறப்பட்டு வா கொச்சினுக்கு அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. ஓகே. அப்புறம் எனக்கு அட்ரஸ் தெரியல, கொச்சினுக்கு புறப்பட்டு வச்சுட்டேன் எங்கே போகிறது? அப்புறம் திருப்பி போட்டேன், அக்கா கொச்சினில் எங்கே வரணும், நீ வந்து லேண்ட் ஆகிட்டு கால் பண்ணு அப்படின்னு வச்சுட்டாங்க. சரி, எனக்கு குட்டி பாப்பா அப்போது அது என்னை விட்டு இருக்கவே இருக்காது, அப்போ 3 வயசும் என்னமோ ஆரியாக்கு. அவளையும் கூட்டிகிட்டு நான் கொச்சின் போனேன். கொச்சினில் போய் இறங்கினதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு அன்னைக்கு அவளுக்கு திடீர்னு காது வலி பயங்கரமாக வந்துடுச்சு. ஓகே. ஒரே அழுகு. அப்புறம் பக்கத்தில் இங்கே ஒரு ஏஎன்டிகிட்ட கூப்பிட்டு போயிட்டு அந்த ஏர் பிளாக் மாதிரி ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணால் அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க. அந்த அட்ரஸ் போய் தேடுத்துட்டு கடைசியில் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல். எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வர சொல்லியிருக்காங்க? சரி, யாரையோ அவங்க ஃபேமிலியில் யாராவது அட்மிட் ஆகிருப்பாங்க போல இருக்கு. பட் ஃபேமிலியில் எனக்கு தெரிஞ்ச அவங்க பிரதரை தவிர யாருமே இல்லை. உள்ளே போய் பார்த்தா இவங்க ஒரு நைட் ட்ரெஸ்ஸில் உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார, ஏ பாப்பாவா, நீ சொல்லியிருக்கணும்ல பாப்பா கூப்பிட்டு வரேன், ஏதாவது வாங்கி வச்சுருப்பேன்ல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ப்ளஸ் பண்ணுங்கள், ஏ நல்லா இருப்படி அப்படின்லாம் ப்ளஸ் பண்ணி அவளை கன்னத்தை கிள்ளி சரி. அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. சம்டைம்ஸ் ஃபோனு காணா போகும்போது மிஸ் ஆகிடுது. ஓகே. எல்லாம் பேசிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க நைட் ட்ரெஸ்ஸில் உட்காந்துருந்தாங்க. எனக்காக உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் ரெண்டு நாள் செத்துருவேன்னு சொன்னாங்க. அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. என்ன விஜயமா, அதை என்ன வித்யாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
ஆமாம், எனக்கு வந்து கேன்சர் அண்டு லாஸ்ட்டு கிரேடில் இருக்கேன் அண்டு மேக்ஸிமம் 2-3 டேஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பல பல பலன்னு அந்த ஒரு அழகான மான்குட்டி கண்ணு மாதிரி அவங்க கண், அதுதான் அப்படியே பல பல கண்ணீர் அடித்து எனக்கே பப்பு இப்படி நடந்ததுன்னு கையை பிடிச்சிட்டாங்க. ஐயோ நான் கதறிட்டேன், நான் அழுது, அவங்க அழுது. அவங்க புட்டபர்த்தி சாய்பாபா மேலே ரொம்ப நம்பிக்கை அவங்களுக்கு. ஸோ நான் வந்து ஒரு சீரியல் அவர் மேலே பண்ணேன், அதில் இவங்களும் ஆக்ட் பண்ணாங்க. ஸோ பாபா நல்லாயிடும் நல்லாயிடும்னு சொன்னார், எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ எனக்கு ஆன்மீகம் அவ்வளோ தெரியாது. யாராக இருந்தாலும் வந்து இறக்கணும், யாராக இருந்தாலும் வந்து மறுபடியும் பிறக்கணும், இது கர்மா, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு அங்கே ஒன்றுமே பேசவே தெரியல, அப்படி அழுதோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நாளைக்கு கமல் வரேன்ருக்கார் என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஓகே, நிறைய நேரம் பேசணும், சிலதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட் பிடிச்சி வரவே எனக்கு பிடிக்கல, ஈவினிங் ஃப்ளைட் போட்டிருந்தேன். சொன்னாங்க, இல்லை எப்படி இருந்தாலும் நைட்டுக்கு தங்க விட மாட்டாங்க, நீ கிளம்பிடு. சரி, அப்புறம் அடுத்த நாள் நான் வந்தேன், வித்தின் 2-3 டேஸ் ஓகே அவங்க இறந்துட்டாங்க. புரியுது. ஸோ என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் அது. அபூர்வ ராகங்கள், லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சு அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க, 5 வருஷத்தில் டிவோர்ஸ், திரும்பி அவங்களோட கடைசி நிலைமையில் கூட அவங்க சந்திக்கன்னு நினச்ச அந்த நடிகர் கமலஹாசன் அவர்களா? அப்படி அவங்க சொல்லலை, பட் அதில் கமல்ஜியை வந்து பாராட்டுறேன். 1000 இருந்தாலும் அவங்களுக்குள்ளே எவ்வளோ நட்பு இருந்தது, எவ்வளோ அன்பு இருந்ததுங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். நமக்கு ஒரு சைடு இவங்க சொல்லி தான் தெரியும், அவர் சொல்லி தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவர் போய் அவங்கள பார்த்ததுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகே, அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். எந்த இருந்தாலும் அவங்க கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க, இல்லை கையை பிடிச்சி கதறி இருப்பாங்க. ஸோ அவங்களோட மனசில் வந்து ஒரு பெரிய பாரம் இறங்கியிருக்கும். அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். இது இந்த சந்திப்பு இருக்குல்ல மேம், இந்த சந்திப்புக்கும் இடைப்பட்ட காலங்களில் நிறைய நடந்துச்சு. ஏன்னா அப்போ கமலஹாசன் சார் எப்போ கேட்டாலும் என்னுடைய காதலின் தான் ஸ்ரீவித்யா மேம் குறிப்பிடுறாங்க. ஐ மீன் வாணி மேம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட, லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கூட, அப்போ கூட அவங்க வந்து ஸ்ரீவித்யா மேம் மறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையா மேம்? அது எனக்கு தெரியல. ஆனால் ஸ்ரீவித்யாமாங்கிறது வந்து ஒரு ஜென்யூன் பர்சன். ஓகே, ஒரு ரொம்ப ஒரு அழகான பெண்மணி, வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தையும் அனுபவிக்காத ஒரு பெண்மணி. அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகியோட ஒரு டாட்டர். அந்த அவங்க வந்து அந்த படத்தில் அவங்க அப்படி உட்காந்து பாடும்போது என்ன லட்டு லட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்க முடியுமா, கிடைக்குமா? அவங்களுக்கு கண்ணு பேசும் அப்படியே. ஓகே, நான் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு. ஸோ ரெண்டாவது, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த வீட்டை அவர் கொடுக்காம அவங்க மேலே அவர் கேஸை போட்டு, அது ஏன் தான் ஆண்கள் வந்து பிரியும் போது இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவருக்கு நல்லா தெரியும் இது அவங்க சம்பாதிச்ச சொத்துன்னு, ஆனால் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு இருந்த ஒரு வீட்டையும் பிடுங்கி அவங்க வந்து இங்கே இருந்தாங்க. நம்ம பார்க் ஷெர்டன் ஒரு ஹோட்டல் இருந்தோம் இல்லையா, அங்கே ஒரு ஃப்ளாட்டில் மாடி மேலே இருந்தாங்க. அங்கே தான் போய் அவங்கள பார்ப்பேன். ஓகே, எனக்கு ஒரு 3 சீரியலுக்கு மேலே ஆக்ட் பண்ணாங்க. ஓகே, ஏன்னா மனோபாலா சார் ஒரு விஷயம் பதிவிட்டிருந்தார், என்ன அப்படின்னா, ஸ்ரீவித்யா கடைசியாக கால் பண்ணும்போது ஒன்று சொன்னாங்க, எனக்குன்னு யார் இருக்கா, இருந்த சொத்து பத்தெல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக அவங்க ரியலில் ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா மேம்? ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் அவங்க சொத்து எழுதுனது கூட எல்லாத்தையும் கூட வேலை பார்த்தவங்களுக்கு எழுதிட்டாங்க. அவங்க பிரதருக்கு கூட அவங்க எழுதலை, அவங்க பிரதர்லாம் அவங்கள ஒரு பாரமாக நினச்சிட்டார். ஏதோ இருந்ததை வச்சு அவங்க செஞ்சாங்க. ஆனால் கேரளா கவர்மெண்ட்டும் கேரளா ஆர்டிஸ்ட் அசோசியேஷனும் ரொம்ப பெருமையோடு அவங்கள வந்து குண்டு முழங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மரியாதையை கொடுத்து லாஸ்ட்டு அந்த மரியாதையோடு அவங்கள வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. அது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு அம்மாங்கிற அந்த கேரளாவுடைய அந்த நடிகர் சங்கம் சண்டை போட்டு கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மந்திரிக்கு உண்டான அந்த ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சு அவருக்கு வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. அரசு மரியாதை, அரசு மரியாதை கொடுத்தாங்க. அண்டு நல்லபடியாக அவங்கள வந்து நல்லபடியாக அவங்கள வந்து அடக்கம் பண்ணாங்க. மலையாள இண்டஸ்ட்ரியே வந்து அங்கே வந்தது. அதுக்கப்புறமா வந்து அவங்க வில்லு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருந்தாங்க. என்ன கொஞ்சம் நஞ்சாக இருந்ததோ அவங்க கொஞ்சத்தை வந்து அநாத ஆசிரமத்துக்கும், மீதியை வந்து கூட அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்ட அந்த அட்டெண்டர்ஸ்க்கும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஓகே, அவங்களோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? ஒரே ஒரு கோச்சிக்க, நீங்கள் அவங்கள பற்றி சொல்ல சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரியலி மிஸ் சார், ஏப்பா நீ வந்து விளக்கு வைக்கிற நேரத்தில் எப்படி பண்ணுற பா, நான் என்ன கோச்சுக்க போகிறேன்ப்பா? ஒரு நல்ல அவங்க அவங்க வாழ்க்கையில் எப்படி போயிட்டாங்களேங்கிறது கஷ்டமாக இருக்கு. சொல்லுங்கள். ஏன் நாங்கள் தெரியாமல் தான் கேட்டோம். ஏன் அப்படின்னா
ஸ்ரீவித்யாவை பற்றி யார் யாரோ சொல்லி கேள்விப்படுறதோட நீங்கள் சொல்லிக்க எங்களை கேள்விப்பட்டால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தகவல்கள் கிடைக்கும் அப்படின்றனால தான் உங்களை கண்கலங்க வச்சதுக்கு மன்னிச்சு. அது பரவாயில்ல, ஷீ இஸ் அ வெரி நைஸ் பர்சன், ரொம்ப நல்லவங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து நல்லவங்கன்னு சில பேர் தான் சொல்ல முடியும், அதில் அவங்கள ஒருத்தங்க. ஸோ அவங்கள பற்றி விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றிப்பா, தேங்க்யூ. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு, வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.